ஒரு ப்ரோக்கரேஜும் இல்லாமல் ஒரு அழகான 2BHK புது வீடு வேலம்மாள் ஸ்கூல் பக்கத்தில் வாக்குபல் சென்ஸ்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த ப்ரோக்கரேஜும் இல்லாமல் டைரக்ட் ஓனர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டைரக்ட் கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கிறோம். அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதிய கோயம்பேடுன்னு சொல்லக்கூடிய கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் அது ஓப்பன் ஆகிடுச்சின்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே தான் இப்போ நம்ம இருக்கிறோம். குருவாஞ்சேரி ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து காயிரம்பேடு போகிற ரூட்டில் தான் போயிட்டுருக்கிறோம். ஜிஎஸ்டி ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ரோடு இது. எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறோம். வேலம்மாள் ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் இந்த அழகான 2BHK வில்லா அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை தான் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறோம். ரொம்பவே அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மரம் கூட வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு. லேண்ட் ஏரியா வந்து 1040 ஸ்கொயர் ஃபீட்ஸ், பில்டப் ஏரியா 905 ஸ்கொயர் ஃபீட், அண்ட் இதோடைய டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20x52. வெளியே ஒரு மெயின் கேட் வந்து கொடுத்துருக்குறாங்க கிரில்ல. பார்க்கிங்கரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14.5x10 அளவில் இருக்குது. ஒரு கார் தாராளமே நிறுத்துற அளவுக்கு தான் வந்து ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 3-phase AB கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டுக்கு. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்கு வெளியே படிக்கட்டுகள் இருக்கிறதுனால நமக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் அதோட வீடியோட எண்டில் வந்து அது என்னன்னு சொல்லி சொல்கிறேன். எல்லா சைட்லேயுமே வந்து இந்த வீட்டுக்கு வந்து செட்பேக் ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வென்டிலேஷன் வெளிச்சம் ரொம்பவே நல்லா இருக்குது. நிலவாச படியும் நார்த் ஃபேசிங்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 3 படிக்கட்டுகள் ஏறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஒரு அழகான லிவிங் ஏரியா 14.5x12 அளவில் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங்கில் இருக்க வால் வந்து இந்த டிவி யூனிட் இருக்க வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான செக்ஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான லுக்கில் இந்த வால் இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் செப்பரேட்டாக ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஷோகேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அழகான ஓப்பன் கிச்சன் 8x9 அளவில் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஸ்டவ் டாப் வந்து ப்ராப்பராக வந்து கிழக்க பார்த்து தான் அமைச்சிருக்கிறாங்க. கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கரெதும் படம் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வால்டைலெலாம் ஒட்டியிருக்கிறாங்க. ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வெளியே வந்து ஒரு 3 அடிக்கு வந்து சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த டோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்க பெட்ரூமில் இருக்கிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x10. உங்களுக்கு ப்ராப்பராக இங்கே ஷெல்ஃப் லாப்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரான ஸ்ட்ரக்சரல் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக அட்ராக்டிவாக இருக்குது அந்த பெயிண்டிங் எல்லாமே. இந்த வீட்டில் இருக்க 2வது பெட்ரூம்க்கு இந்த பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. 12x9 அளவில் வந்து இந்த பெட்ரூமோட சைஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் பாத்ரூமோட இதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரான ஸ்ட்ரக்சரல் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக அட்ராக்டிவாக இருக்குது அந்த பெயிண்டிங் எல்லாமே.
வீட்டுக்கு வெளியே வந்துட்டோம், இப்போ படிக்கட்டுகள் ஏறி மொட்டை மாடி போகிறோம். படிக்கட்டுகள் வீட்டுக்கு வெளியே இருக்கிறதா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் நமக்கு தேவைன்னா மேலே வந்து ஒரு போர்ஷன் தனியாக பில் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவைன்னா அதை வாடகை விட்டுக்கலாம். ஸோ அது ஒரு ரெண்டல் இன்கம் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. மேஜர் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய சிபில் ஸ்கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் சேலரிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணுறதுக்கும் மற்ற தகவல்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம், செக் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். அப்புறம் எல்லா டிஸ்கிளைமரும் மறக்காமல் படிங்க. நன்றி, வணக்கம்.